நேரடியாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். டபிள்யூஎஃப் உலக தரவரிசை பாரா பேட்மிண்டன் போட்டியில் தமிழக வீரர்கள் 5 தங்கம் 4 வெள்ளி உட்பட 16 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் கம்பாலா நகரில் பாரா பேட்மிண்டன் உலக தரவரிசை போட்டிகள் கடந்த 13 தேதி தொடங்கி 18 தேதி வரை நடைபெற்றன. இதில் சுமார் 19 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 35 இந்திய வீரர்களும் பங்கேற்ற நிலையில் தமிழக வீரர்கள் மட்டும் 16 பதக்கங்களை வென்றுள்ளனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நவீன், சிவக்குமார், சென்னையைச் சேர்ந்த நீரஜ் ஸ்ரீனிவாசன், செங்கல்பட்டைச் சேர்ந்த எழில் பிரேம் ஆகியோர் பதக்கங்களை வென்றுள்ளனர். விருதுநகரைச் சேர்ந்த பிருத்திவிராஜ், புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோரும் பாரா பேட்மிண்டன் போட்டியில் பதக்கம் வென்றுள்ளனர். அக்டோபர் 2 தேதி நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கிராம சபை கூட்டங்களில் தலைமை ஆசிரியர்களும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்றும், எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பள்ளிகளின் வளர்ச்சி, இடைநிற்றல், மாணவர் சேர்க்கை, உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவர் பாதுகாப்பு தொடர்பாக கிராம சபை கூட்டங்களில் விவாதிக்க வேண்டும் என்றும், அங்கு எடுக்கப்படும் முடிவுகளை மீண்டும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மதுபான கடையில் இரு தரப்பினர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அண்ணா சாலை செயின்ட் தெரசா வீதி சந்திப்பில் உள்ள மதுபான கடையில் கேரளாவைச் சேர்ந்த 5 பேர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த டேபிளில் மது அருந்து கொண்டிருந்த இளைஞர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கிக் கொண்டனர். அங்கிருந்த மது பாட்டில்களை கொண்டும் அடித்துக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் பிடித்து சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் இருவருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் காயத்ரி தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவன் உள்ளிட்ட 2 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் 10 படுக்கை கொண்ட காய்ச்சல் வார்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சியர் காயத்ரி தெரிவித்துள்ளார். ஆஸ்மா புரோட்டோகால் சி கேட்டகரியில் வரதுனால ஹோம் ஐசோலேஷன் தான் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அந்த ஊர்ல வந்து ஃபீவர் கேம்ப் பண்றது, அவரோட கான்டாக்ட் ரேசிங் எடுக்கிறது, இதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கோம். அந்த ஸ்கூலிலுமே போய் கேம்ப் பண்ணி ஆர்பிஎஸ்கே டீம் அனுப்பிச்சிருக்கோம். கேரளாவில் ஓணம் பண்டிகை சிறப்பு லாட்டரி குழுகளில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருக்கு 25 கோடி ரூபாய் பரிசு கிடைத்திருக்கிறது. கேரள அரசின் லாட்டரி துறையால் நடத்தப்பட்ட இந்த போட்டிக்கான குழுக்கள் நிதியமைச்சர் முன்னிலையில் நடந்தது. இதில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அனுப்புக்கு முதல் பரிசாக 25 கோடி ரூபாய் கிடைத்தது. இதில் வரி போக 15 கோடி 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். 30 வயதான அனுப் 22 ஆண்டுகளாக லாட்டரி சீட்டு பெற்று வருவதாகவும், இம்முறை 500 ரூபாய் கொடுத்து லாட்டரி சீட்டை பெற்றதாகவும் கூறினார். சமையல் வேலைக்காக மலேசியா செல்ல வங்கியில் 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற நிலையில் தற்போது திருவனந்தபுரத்திலேயே ஹோட்டல் கட்டும் முடிவில் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜோத்பூரில் மருத்துவர் ஒருவர் காரில் நாயை கட்டி சாலை வழியே இழுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவரான ராஜ்னேஷ் என்பவர் தனது காரில் நாயை கட்டி இழுத்துச் சென்றுள்ளார். காரின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அந்த நாய் தடுமாறியபடி ஓடியது. அவ்வழியாக சென்றவர்கள் காரை வழிமறித்து நிறுத்தியதால் அவர் நாயை விடுவித்தார். இதையடுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது நாய்க்கு பல இடங்களில் காயமும் எலும்பு முறிவும் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. நாயை துன்புறுத்திய மருத்துவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராகிங்கை தடுக்க உயர்கல்வி நிறுவன வளாகங்கள் விடுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் விடுதிகள், உணவகங்கள், கழிப்பறைகளில் ராகிங் தடுப்பு விழிப்புணர்வு தொடர்பான போஸ்டர்களை ஒட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராகிங்கிற்கு எதிரான எச்சரிக்கை மணியையும் முக்கிய இடங்களில் பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ராகிங்கில் ஈடுபட மாட்டேன் என்று ஒவ்வொரு மாணவரும் மாணவரின் பெற்றோரும் www.antiragging.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்திருப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களை எடை போட லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சாரம், ஒலக்கூர், நெய்குப்பி, விளங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். அப்படி விவசாயிகள் கொண்டு வரும் பொருட்களை சாக்குப்பைகளில் மாற்ற ஒரு மூட்டைக்கு 10 ரூபாயும் எடை போடுவதற்கு மூட்டைக்கு 20 ரூபாயும் லஞ்சம் பெறப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் விவசாயிகளிடம் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஊழியர்கள் லஞ்சம் பெற்ற வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது.